வணக்கம் மக்களே, பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஹைலைட்ஸை நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் டே 33 என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ நாள் நாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த சம்பவங்கள்லாம் வந்து ஒரே நாளில் மொத்தமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து சம்பவங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் இப்போ ஒன்றுன்னா பார்க்கலாம். ஷோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மகன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு போல, பல பேருக்கு அது தெரியாது. ஸோ இப்படி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு ப்ரொமோஷன் நடத்துனாங்க. இதில் வந்துட்டு சசிகுமார் அண்ட் சமுத்திரகனி இவங்க ரெண்டு பேரும் பேசின பஞ்ச் டயலாக்ஸ்லாம் இருக்கும். இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு யாருக்கு கொடுப்பீங்களோ கொடுங்க அப்படின்றமான்னு சொன்னாங்க. ஸோ ஆரம்பத்துலேயே வந்து இப்போல்லாம் தாமரை அக்கா பண்ணுறதுலாம் பயங்கர இரிட்டேட்டிங் ஆகுது. சண்டை இழுக்கணும் அப்படின்றதுக்காண்டியே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அபினவ் வந்து தாமரைக்கு ஒரு டயலாக் கொடுக்குறாரு, அதை வந்து கேட்டுட்டு சும்மா கூட போயிருந்திருக்கலாம், பட் நான் சண்டை இழுப்பண்டா நீ எது சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி போய் அவர்கிட்ட சண்டை போட்டாங்க. மறுபடியும் சமாதானம் ஆயிடுறாங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு யாரை செலக்ட் பண்ணுறதுக்கான டாஸ்க் வந்துட்டு நடத்தினாங்க. ஸோ இதில் தான் வந்து ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிச்சுது. இதுக்கு வந்து செண்பகமே அப்படின்னு வச்சுருந்தாங்க. பேர் காமாக இருந்தாலும் விளையாட்டு வந்து ரொம்ப ரணகலமாக தான் இருந்தது. கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு மாடை நிற்க வச்சுடுறாங்க. ஸோ இந்த மாட்டில் வந்து பால் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் போய் பிடிச்சி கலெக்ட் பண்ணும், ரெண்டு டீமாக பிரிச்சிருவோம், எந்த டீம் அதிகமாக பால் கலெக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் இதோட சொல்லிட்டு விட்டுருந்தா கூட இவங்க அடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு தான் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் பின்குறிப்பு அப்படின்னு போட்டு கண்டிப்பாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பால் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பண்ண கூத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருக்கணும். ஸோ ரெண்டு டீமாக பிரிஞ்சாங்க. ப்ளூ டீமில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா, அக்ஷரா, நிருப், மது, வருண், பாவனி இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆரஞ்ச் டீமில் பார்த்தீங்கன்னா சிபி, ஸ்ருதி, ராஜு, இமானாச்சி, ஐக்கி, தாமரை, இசை இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸர் அடித்த உடனே இந்த கொலா சண்டைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லோரும் வந்து சிரிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அடிதடிலாம் வேறு லெவலில் இருந்தது. இதை தூக்கி அங்கே போடுறது, அதை தூக்கி இங்கே போடுறது, அவன் கறந்த பாலை இவன் பிடிங்கிறது, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரணகலமாக தான் வந்து பால் கறந்தாங்க. நிஜமாக அந்த மாடுக்கு வாய் இருந்ததுதான் கத்தி அழுதுன்றிருக்கோம். அந்தளவுக்கு அந்த மாடை பாடாப்படுத்திட்டாங்க. அந்த மடியை பிச்சு மாடை ரெண்டாக உடச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் அந்த கேமை விளாண்டாங்க. பார்க்குறதையே வந்து ரொம்ப கொடூரமாக இருந்தது. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் பாலை என்றைக்கு கறந்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய வந்து ஒரு பிளான் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி கறந்து வச்சிருந்த பாலில் வந்து தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. இது வந்து ஸ்ருதி இல்லை இப்போலாம் நீ பண்ணாத, இப்பெல்லாம் பண்ணால் மாட்டிப்போ அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பால்காரங்க பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு சைடு இதை பண்ணும்போது அவங்க டீம்லேயே இருக்கிற சிபி அனிமானாச்சி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் கிட்ட இருக்கிற கறந்து வச்சிருந்த பாலெல்லாம் திருடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதையும் நம்ம திரும்ப பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பிரியங்கா அண்ட் நிருப் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க. பட் இந்த திருட்டு வேலை அவங்களுக்கு சரியாக தெரியல, ஸோ அவங்களால எடுக்க முடியல. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் சரியான கொலாடி சண்டை. தாமரை அக்கா அண்ட் பாவனி ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சிக்கினாங்க. ரெண்டு பேரும் கையை வாங்கிக்கிட்டு அடிக்க மட்டும்தான் இல்லை, முடிய மட்டும் பிடிக்கலை, மற்றது எல்லாமே நடந்தது. அந்த மாதிரி ரெண்டு பேரும் பயங்கர ஒஸ்ட்டாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீ வேணா சண்டைக்கு வா, நீ வேணா சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம தாமரை அக்கா வந்து பாவனியை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஆண்டாயிச்சிப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ தாமரை வந்துட்டு தேவையில்லாமல் வந்து சண்டை இழுக்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாருக்கிட்டையும் போய் போய் எதையாவது பேசி வந்து சண்டை இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லிடுங்க. இதை இப்படியே விட்டால் சிந்து பிடிச்சி சண்டை போடாமல் விடமாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் ஒரு வழியாக இந்த டாஸ்க்கு முடிச்சாரு. ஸோ ரெண்டு டீம்லேருந்து ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டு குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம்லேருந்து வருண் கூப்பிட்டாங்க, ஆரஞ்ச் டீம்லேருந்து சிபியை கூப்பிட்டாங்க. ஸோ வந்து சிபி போய் பயங்கரமாக போங்கடிச்சிட்டாரு. ப்ளூ டீமில் வந்துட்டு மூணு கப் தான் வந்து ஒழுங்காக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஆரஞ்ச் டீம்லேருந்து நம்ம போன வருண் வந்துட்டு சரி ஓகே நீ மூணு தானே சொன்ன, நான் இதை விட போங்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றுமே ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ வந்து குவாலிட்டி செக் பண்ணவங்களோட ரிசல்ட் தான் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்பாஸ் வந்துட்டு ப்ளூ டீம் தான் வின் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ ப்ளூ டீம்லேருந்து மூணு பேரை தான் வந்து அடுத்த வாரத்துக்கான தலைவர் போட்டிக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வெளியில் தான் இவங்களாம் பார்க்குறதுக்கு பீஸா பர்கர், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி வடகரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத பச்சையாக காமிச்சிட்டாங்க. ஸோ வந்து வர வாரங்களில் என்னென்ன இருக்கும், உண்மையான சுயரூபங்கள்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி விளையாண்டா இந்த கேமில் யார் பயங்கர ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக தெரிஞ்சிக்க SDC World க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.